ஆன்லைன் கிளாஸில் பிஸியாக இருக்கீங்களா உங்களோட டென்ஷனை அதாவது ரொம்ப போர் அடிச்சிருக்கும் ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அதில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இன்றைக்கி ஒரு நான் ஆர்ட் சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரேசிங் ஷீட்டு டிசைன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க அது மேலே வந்து ஓஹெச்பி ஷீட்டு ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் தான் அது அதை வந்து ஒரு பேட் மேலே மூவ் ஆகாமல் கிளிப் போட்டு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து கிளாஸ் கலர்ஸ் ஃபெவிக்ரில் இருக்குது அது அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து அவுட்லைனர் கிடைக்கும் பிளாக் கலர் மட்டும் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம அதை அவுட்லைனருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும்னா நீங்கள் தனியாக த்ரீ டி அவுட்லைனாக வாங்கிக்கலாம் இப்போது நம்ம அதை மூவ் பண்ணியா மூவ் பண்ணாமல் கிளிப் போட்டு வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் மட்டும் கொடுக்கணும் அந்த ஓஹெச்பி ஷீட் இருக்கு இல்லையா அது மேலே பிளாக் கலர் அவுட்லைனரில் நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்கணும் அவுட்லைனோ இல்லை கலரிங்கோ எது பண்ணுறப்பவும் மூவ் மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அந்த ட்ரேஸ் இருக்கு இல்லையா அது மேலேயே ஜஸ்ட்டு அவுட்லைன் அதை மட்டும் ட்ரா பண்ணிகிட்டே வரணும் அது ஃபுல்லாக அப்படியே ட்ரா பண்ணிடணும் உங்களுக்கு எல்லா எங்கெல்லாம் நம்ம கலரிங் கொடுக்க போகிறோமோ அதுக்கு ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுத்துடணும் நம்ம எதுக்காக அவுட்லைன் கொடுக்குறோன்னா உள்ளே நம்ம கலரிங் கொடுக்குறப்போ அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே உங்களுக்கு எங்கெங்கே வந்து அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடம் தெரிகிறதுலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணிடணும் இது ரொம்ப ஃபன் ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இப்போது நம்ம அவுட்லைனும் இன்னர் டிசைனும் கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லா காயணும் மினிமம் டூ ஹவர்ஸாவது காயணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளே கலரிங் பண்ணவே ஆரம்பிக்கணும் அது வெட்டாக இருக்கிறப்ப நம்ம ஆரம்பித்தோன்னா அது டிசைன் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் கொடுங்க அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்பே தேவையில்லை நம்மளே செஞ்சிடலாம் எப்போயுமே வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்குறப்பயோ இல்லை கலரிங் கொடுக்குறப்பையோ மேலே இருந்து பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கீழே பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பண்ணோன்னா நம்ம கை வந்து அந்த பெயிண்டிங் மேலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எப்போயுமே வந்து மேலே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு வரணும் இப்போது ட்ரை ஆகிடுச்சி நான் டூ ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே நான் காய விட்டாச்சு இப்போ ட்ரை ஆனதால் நான் இப்போது உள்ளே ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் லீவ்ஸ்கெல்லாம் நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன் லீவ்ஸ்கெல்லாம் இப்போ க்ரீன் கொடுத்தாச்சு ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம நம்மளோட ஓன் இது தான் ஆனால் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி கலரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க இப்போது நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அதை டச் பண்ணாமல் கொஞ்சம் மேலே தூக்கி அப்படியே லைட்டாக போட்டுட்டே வந்தீங்கன்னா அது ஃபில்லை ஃபில் ஆகிடும் நடுவில் பபில்ஸ் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஃபிங்கரில் வந்து அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அது பாப் ஆகிடும் அதை அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி டிசைன் நல்லா இருக்காது ஸோ அதை வந்து உடனே நீங்கள் பாப் பண்ணிவிடுங்க ரொம்ப ஊற்ற வேணாம் ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே வந்து ட்ரை ஆகிடும் அதனால் நீங்கள் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஏதாவது ஒரு பின்னில் அதை குத்தி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம எங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக அப்புறமா இது பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு க்ளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த தொடச்சிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ண ஆரம்பிங்க நம்ம வெளியே வந்து அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கலர்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நம்ம எந்த கலர் கொடுக்குறோமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் வந்து அந்த இடத்துல கொடுத்தோன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் நம்ம இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கலரிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா ஓவர் நைட் வந்து நீங்கள் அப்படியே விட்ருங்க எதுவும் டச்சே பண்ண தேவைல அதுக்கப்புறமா மார்னிங் பார்க்குறப்போ அதை வந்து நீங்கள் டிசைனை வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும் அதாவது எந்த ட எந்த சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணாமோ எந்த சைடு வந்து கலர் கொடுத்தோமோ அந்த இடத்த வந்து நம்ம பேக் சைடு போகிற மாதிரி இப்படி திருப்பி வச்சிடணும் சாஃப்டாக இருக்கிற ட இடம்தான் வந்து நம்ம மேலே வந்து வைக்கணும் ஃப்ளிப் பண்ணிடணும் ரிவர்ஸ் பண்ணிடணும் அதுதான் சொல்கிறேன் நான் அதை வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்துல வச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் இப்படி இப்படி மூவ் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா அந்த கலரெல்லாம் வந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மூவ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க குட்டீஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க போகுது ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கிராஃப்ட்டோ இல்லை ஆர்ட்டோ வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு நல்லா நைட்டு ஃபுல்லாக நான் அதை டச் பண்ணவே இல்லை இப்போது நம்ம அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எந்த ச ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டை பண்ணிடுங்க ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அது மேலே ஃபாயில் ஷீட்டை வச்சு ஸ்டாப்பல் போட்டுருங்க இல்லாட்டி டேப்பு உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி அது மேலே வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஹோ ஷீட்டு ஓஹெச்பி ஷீட் வந்து சாஃப்டாக இருக்கிற சைடு வந்து மேலே வரணும் ஒர்க் பண்ணது வந்து கீழே போயிடணும் ஃப்ளிப் பண்ணிட்டு அது மேலே வச்சு நம்ம எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட வேண்டியது தான் அவ்வளோதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரேமிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்றப்போ நம்ம பிளாக் கலர் டேப் எடுத்து எல்லா கார்னர்ஸும் ஒட்டிட்ணும் இப்போ பாருங்கள் நம்மளோட பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ